வணக்கம், வாழ்க வளமுடன். பாரதிய ஜனதா கட்சியையும் அயோத்தியாவையும் பிரிக்கவே முடியாது, அயோத்தியா திருக்கோயிலையும் அத்வானி அவர்களையும் பிரிக்க முடியாது. விஜயுடைய படத்துல வந்து ஒரு அழகான ஒரு வசனம் வரும், வாழ்க்கை ஒரு வட்டம், மேல இருக்கவங்க கீழே வந்துருவாங்க, கீழே இருக்கவங்க மேல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவின் மூத்த தலைவரான எல்கே அத்வானி அவர்களுக்கும் பொருந்தும். அயோத்தியா, அத்வானி, பாஜக, இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த சேனலில் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்தி நோட்டிபிகேஷனுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மோட்டிவேஷனல், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா, அப்புறம் நிறைய பொது விஷயங்கள்லாம் நான் தொடர்ந்து இதில் பதிவேற்றிட்டு இருக்கேன். இது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, பாரதிய ஜனதாவும் அயோத்தியா எனும் பெருங்கனவும், இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி இளம் தலைவர் காங்கிரசுக்கு பொறுப்பேற்கிறாரு, பாரத பிரதமராகவும் ஆகிறாரு. 1984 நடந்த அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற இடம் 2-2 தான், 2-2 இடங்கள். இந்தியாவில் வந்து ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்கணும் என்ற கனவோடு உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பின்னடைவையும் கொடுத்துச்சு. என்னதான் வந்து ஒரு படுகொலையை தொடர்ந்து ஒரு பெரும் அலைவீச்சு வீசினாலும், குறைந்தபட்சம் ஒரு 2 இலக்கத்திலாவது ஒரு சீட்டுகள் தரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 2-2 சீட்டு வந்தாக்கா அதிர்ச்சி வராதா என்ன? தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஆட்சி நடத்துறாரு. அந்த ஆட்சியில் பல குற்றங்களும் குறைகளும் இருந்தாலும், ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த தனி நபர், அந்த இளைஞரின் கரிஷ்மெட்டிக் இமேஜ், அந்த இளம் துடிப்பான தலைவரின் இமேஜ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து எப்பயும் பலமாகவே இருக்கு. அதாவது 1987 போஃபர்ஸ் என்கின்ற அந்த பீரங்கி ஊழலில் ராஜீவ்காந்தி கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். இருந்தும் செல்வாக்கு பெரிய அளவில் சரியில்லை. ஆனால் ராஜீவ்காந்தியை வீழ்த்த வேண்டும், காங்கிரஸை பலவீனப்படுத்தணும், ஓட்டை சிதறடிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த அயோத்தியா திருக்கோயில். அயோத்தியாவை பற்றிய இஷ்யூவை கிளப்புறாங்க. அவங்க கிளப்புற இந்த இஷ்யூ வந்து துல்லியமாக வேலை செய்யுது. விளைவு 1989 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற இடம் 89. நல்லா பார்த்துக்குங்க, 5 ஆண்டு பயணத்தில், அதாவது 1984 2 இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு தேர்தலில் 89 இடங்கள் எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அபாரமான வளர்ச்சி பாருங்க. இந்த தாக்கம் அத்துடன் முடியலை. அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி மிக பலவீனமாக 197 இடங்களை தான் கைப்பற்றுறாரு. விபி சிங் அவர்கள் 143 இடங்களை கைப்பற்றுறாரு. இதில் விபி சிங் அவர்களை பகடையாக வைத்து ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடி பார்க்க பாஜக முயற்சி பண்ணுது. இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து மறைமுகமாக விளையாட முயற்சி பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அயோத்தி தான் நம்முடைய துருப்பு சீட்டு, அயோத்தி, ராமர், ஹிந்துத்துவா உணர்வு, இது மூன்றையும் நம்ம வலிமையாக பற்றினால் இன்னும் மின்னும் போடப்பட்ட விதையை வலிமையாக வளர்த்து ஒரு பெரும் அழகான வனத்தை நம்ம வளர்க்கலாம், ஒரு பழச்சோலையை உருவாக்கி அந்த பழத்தை அறுவடை செய்யலாம் என்ற அந்த சுவை வந்து அவங்களுக்கு அந்த தேர்தலில் தான் தெரியுது. ராஜீவ்காந்தி வந்து ஆட்சி அமைக்கிறாரு. தனியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் விபி சிங்கோட இணைந்து அவர் ஆட்சி அமைக்கிறாரு. விபி சிங் கடைசி வரையில் தன்னுடன் இருக்க வேண்டும், தன்னுடைய ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக விபி சிங் அவர்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. பிஜேபி பின்னாடி இருந்து தூண்டுதல் நிகழ்த்தியது என்கிறார்கள், இல்லை விபி சிங் வந்து தானாக முடிவெடுத்தார் என்பதை உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். ஏன்னா அடுத்தடுத்து நிகழ போகிற நிகழ்வுகளை நான் சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து HDW என்கின்ற ஒரு வகை சப்மரீனை வந்து வாங்குறாங்க. அதில் வந்து சில தவறுகள் நிகழ்ந்ததாக வந்து குற்றம் சாட்டப்படுகிறது. அதை முன்வைத்து விபி சிங் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. ஜனதாதள் பின்வாங்கின உடனே அந்த கூட்டணி உடைந்து காங்கிரஸ் ஆட்சி கலைகிறது. அடுத்து விபி சிங் அவர்களே பிரதமர் ஆகிறாரு. அப்போ ஓடோடி வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவும் விபி சிங்கும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதில் அவர் பிரதம மந்திரி ஆகிறாரு. இது நல்லபடியில் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு சின்ன இடவில் வருது. இங்கே வந்து இப்போ வந்து நினைச்ச மாதிரி வந்து 89 சீட் வாங்கியாச்சு, தனக்கு ப்ராக்சியாக ஒருத்தரை சேர்த்து ஒரு ஆட்சி அமைச்சாச்சு. அடுத்து எந்த சூழ்நிலையிலும் ஆட்சி கவிழ்ந்தால், புதிய தேர்தல் வந்தால் வலிமையாக போட்டியிட்டு தனி பெரும்பான்மையுடன் ஜெயிக்க வேண்டும் அவங்க பிஜேபி நினைக்கிறாங்க. திரும்பவும் வந்து அந்த அயோத்தியா விஷயத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்த பார்க்குறாங்க.
அதனுடைய செயலாக தான் அவர் என்ன செய்கிறாருன்னா 1990 திரு எல் கே அத்வானி அவர்கள் நல்லா நோட் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து அயோத்தியில் கோயில் கட்ட போகிறாங்க. நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இந்த அடிக்கல் வந்து நிகழ்த்தி ஒரு வெற்றிகரமான ஒரு கோலாகலமான விழாக முடிவடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த அயோத்தி கோயிலுக்கான அடிக்கல் அந்த முதல் படியை வந்து எடுத்து வைக்கிறவர் எல் கே அத்வானி அவர்கள். அவர் ஒரு ரத யாத்திரையை அறிவிக்கிறார். சோம்நாத்லேருந்து அயோத்தி வரையில் ஒரு ரத யாத்திரை, இந்த ராமருடைய கோஷங்களை போட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இதற்கு வந்து செல்வாக்கை உயர்த்த வேண்டும், இதற்கு ஆதரவை பெற வேண்டும் என்று ஒரு ரத யாத்திரையை அறிவிக்கிறாரு. அது நாட்டில் சில பிரச்சனைகளை உருவாக்கும் என்று, ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு வந்து எண்ணுகிறது. அப்போ ஆட்சியில் இருக்க விபி சிங் வந்து திரு அத்வானி அவர்களை வந்து கைது செய்கிறாரு. இது பெரும் பிரளயமாக வெடிச்சு பிஜேபி கோபப்பட்டு வாபஸ் வாங்கிக்கிது. விபி சிங்கோட ஆட்சி வந்து கவிழ்ந்து விடுகிறது. அடுத்து சந்திரசேகர் வராரு. அப்புறம் அடுத்து நடந்த வரலாறுகள்லாம் கொஞ்சம் துன்பியல் வரலாறுகள். 1991 வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொல்லப்படுகிறார். திரும்ப வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. அதில் வந்து பிவி நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறாரு. ஆனாலும் இவர்கள் அயோத்தியை பற்றிய கோஷத்தை விடவில்லை. 1992 டிசம்பர் 6 இந்த அயோத்திக்கான இந்த அழுத்தம் எக்ஸ்ட்ரீம் ஆகி கரசேவை என்ற பெயரில் பெருவாரியான பாஜக மற்றும் விஹெச்பி பஜ்ரங் தள் ஆகிய தொண்டர்கள்லாம் ஒருங்கே கூடி அங்கே நடந்த ஒரு சின்ன கலவரத்தில் பாபர் மசீது இடிக்கப்பட்டு இந்த இடம் வந்து சட்ட பிரச்சனைக்குள்ளே போகுது. 1992 ஏற்பட்ட அந்த சட்ட பிரச்சனை 27 ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக பல்வேறு மோதல்கள், முட்டல்கள், ஏற்ற இறக்கங்கள் பலவற்றை கண்டு கடந்த ஆண்டு 2019 நவம்பர் மாதம் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டலாம், அங்கே வந்து ராமர் கோயில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு சமரச நிலை என்ற பெயரில் ஒரு தீர்ப்பை வந்து நம்முடைய நீதி ஆணையம் வழங்கியது. இந்த கனவை, இந்த பெரும் கனவை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த பெரும் போராட்டத்தில் இருந்தவங்க அந்த மாபெரும் இரண்டு ஆளுமைகள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நிகழ்வில் அவங்களால வந்து கலந்துக்க முடியல. இதுக்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று வயோதிகம் காரணமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு கொரோனா காலத்தில் கோவிட் சுச்சுவேஷனில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடுகள் விதித்த சூழ்நிலையில் அவங்க இருவரையும் இங்கே அழைத்து கொண்டு வந்தால் அது விமர்சனம் ஆகும் என்று ஒரு பாயிண்ட் பேசப்படுகிறது. ஆனால் இதே விழாவில் திரு கல்யாண் சிங் அவர்கள், அதாவது இந்த அயோத்தியாவுடைய போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திய ஐவரில் ஒருவரான கல்யாண் சிங் அவர்கள், அவருக்கு கிட்டத்தட்ட 88 வயசு. ஆனால் கல்யாண் சிங்கை விட வயசில் குறைஞ்சவர் தான் வந்து முரளி மனோகர் ஜோஷி. அவருக்கு 86 வயசு தான். முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் வரவில்லை, அத்வானி அவர்கள் வரவில்லை, கல்யாண் சிங்குக்கு அழைப்பு சென்று இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அயோத்தியா புனித தீர்த்த கோயிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மகந்த், அவரும் கிட்டத்தட்ட 80 வயசு தாண்டியவங்க தான். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இந்த மேடை அலங்கரிக்கும் போது இவர்கள் ரெண்டு பேரும் வரல, அது ஏஜ் தான் காரணம்ன்றது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இவர்களுக்கு முறைப்படி அழைப்பு வரவில்லை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை மறுத்திருக்காரு அயோத்தியாவுடைய அந்த கோயில் கமிட்டியோடைய செக்ரட்டரி சம்பத் ராய் அவர்கள். ஸோ எது எப்படியோ இந்த காலத்தில் ஒரு பெரும் கனவு நிறைவேறி இருக்கிறது. எப்பயுமே ஒரு பெரும் செயல் வந்து யாரோ ஒருத்தங்க விதை போடுவாங்க, அந்த விதை வளர்ந்து விருட்சமாகி இன்னொருத்தவங்களுக்கு பலன் கொடுக்கும். அரசியல் சேவையிலும் மக்கள் சேவையிலும் இருக்கும்பொழுது இது போன்ற விதை, இது போன்ற நிகழ்வுகள் மிக மிக சகஜமான ஒரு விஷயம். நான் இப்போ நடந்திருக்க இந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு தான், நாளை வரலாறு பேசப்படக்கூடிய நிகழ்வு தான். ராமர் என்ற ஒரு கோயில் வந்து ஒரு மத அடையாளமாக இருந்தாலும் ஒரு நீண்ட அரசியல் வரலாற்றையும் ஒரு போராட்டத்தையும் ஒரு கனவு எப்படி மெய்ப்பிக்கப்படுகிறது என்பதையும் வந்து வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது. நம்ம விரும்புறது என்னன்னா இது மேலும் மேலும் ஒரு அடையாளமாக மாறி இந்தியா என்ற ஒரு மாபெரும் நாட்டின் செகுலரிசம், அதாவது மத சார்பற்ற இந்த தன்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அன்பும் அறனும் எப்போதும் போல பாதுகாப்பும் பிற மதங்களுக்குள்ள நல்லிணக்கமும் வலிமையோடு இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும் தான் நம்முடைய விருப்பமும். மேலும் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம் நீங்கள் விருப்பப்பட்டாக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கீழே இருக்க கமெண்ட் பட்டனில் கமெண்ட் போடுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த சேனல் என்னுடைய இணைப்பில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னுமே சொன்ன மாதிரி பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. எப்போதும் என்னாலும் உங்களோட நான் இணைப்பில் இருப்பேன். நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட இன்னும் விரிவாக பேசலாம். இந்த வீடியோவை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.